विपदामिह दैवमानुषीणां प्रतिकारं इवयोः द्वयं प्रतिमः। இந்த ஸ்லோகத்தில் பாதிகள் ரெண்டு எம்பமா திருவிழா ஏன் அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறதுக்கு காரணத்தை சாதிக்கிறார். நீ எதுக்காக எம்பெருமானுடைய திருவிடிகளை போய் அடைஞ்சிருக்கே நீ பாதிகே அப்படின்னு கேட்டாக்க, முராரேகே பிரணத மணிபாதுகே முராரேகே சரணோ பிரணதான் பாலயுதும் பிரபத்தியமானார். அதாவது எம்பெருமானுடைய திருவிடிகளை நீ அடைஞ்சிருக்க எப்பொழுதும், எதுக்கான்னு கேட்டால் பிரணதான் பாலயுதம், யார் யார் உன்னை வந்து வணங்குறாளோ என்னுடைய கட்டத்தை போகணும் பிரார்த்திக்கிறாளோ வேண்டுகிறாளோ அதையெல்லாம் போக்கி அவர்களுக்கு வேண்டிய செய்தி கொடுத்து ஆபத்துகளை போக்கி காப்பாற்றுவதற்காக நீ என்ன பண்ணியிருக்கே அப்படின்னு கேட்டோம்னா, எம்பெருமானுடைய திருவிடிகள் அடைஞ்சிருக்கேன். எம்பெருமானுடைய திருவிடி என்ன எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடியது. ஆக எம்பெருமானுடைய திருவிடியை இழந்து அதனுடைய சக்தினாலே ஆக்சுவலி நீ பெற்று அதன் மூலமாக மக்கங்கிட்ட ஒரு பக்தர்களுக்கு எல்லோருக்கும் நீ நல்லதை செய்கிறாய் என்றார். என்ன செய்கிறாய் அப்படின்னு கேட்டா, விபதாமிக தெய்வமானுஷீணாம் பிரதிகாரம் இவையோர்வயம் பிரதீமஹான். லோகத்தில் மனுஷர்களுக்கு தேவர்களாலே ஆபத்து ஏற்படுறது, மனுஷர்களாலே ஆபத்து ஏற்படுறது. தேவர்களாலே ஏற்படக்கூடிய ஆபத்து வெறும் புயல் காற்று பூகம்பம் மழை அடைஞ்சு விடறது நதிகள் வெள்ளம் இதெல்லாம் தேவர்களால் ஏற்படக்கூடிய ஆபத்துகள். மனுஷரால் ஏற்படக்கூடிய ஆபத்துகள் குத்திர குத்த சண்டை சச்சரவு அடிதடி எல்லாம் நடக்கிறது தெரிஞ்சுதான் அச்சரிட்டு எல்லாம். இப்படி தேவர்களாலும் மனுஷர்களாலும் ஆபத்துகள் மனுஷர்களுக்கு நிறையா இருக்குது. ஆக அந்த ஆபத்தை போக்குவதற்காக நீங்கள் ரெண்டு பேரும் என்ன பண்ணுறீங்கன்ட்டாக்க, எம்பெருமானுடைய திருவிடியை அடைந்து என்ன எம்பெருமானை பிரார்த்தித்து எல்லோருக்கும் அவளுடைய ஆபத்தை போக்கி க்ஷேமத்தை கொடுக்கிறாய். ஆகவே நீ எங்களுடைய தெய்வீகமான மானுஷிகமான ஆபத்துகள் எல்லாம் போய் என்னை காப்பாற்ற வேணும் என்று பிரார்த்திக்கிறார் சுவாமி இந்த ஸ்லோகத்தில். முருகின் மணி பாதுகே பவத்யோகோ விஹிதோ நோ நமசோ மிதோ விபாகம் பஜதாம் அபரஸ்பிரிய பிரியாணாம் அவிரோதாய சுராசுரேஸ்வராணாம். ஸ்லோகம் 764. முரபின் மணி பாதுகே பவத்யோஹோ விஹிதோ நோ நமசோ மிதோ விபாக பஜதாம் அபரஸ்பர பிரியாணாம் அவிரோதாய சுராசுரேஸ்வராணாம். பாதுகா தேவி, நீங்கள் ரெண்டு பேராக ஏன் இருக்க அப்படின்னு கேட்டால் எனக்கு ஒரு அபிப்பிராயம் தோன்றுறதுங்கிறார் சுவாமி தேசியம். முரபின் மணிபாதுகே நான் முராசுரனை எதிரிகளை வீழ்த்திய எம்பெருமானுடைய திருவிடிங்கள் இருக்க முடியாத மணிமயமான பாதுகையேன் பவத்யோகோ மிதோ விபாகா விஹிதா. உங்கள் ரெண்டு பேரும் தனித்தனியாக ஒன்று இடது திருவடிக்கு ஒன்று வலது திருவடிக்கு என்று ரெண்டு பாதிகையாக உன்னை பெருமாள் சிட்டிச்சிருக்கார். ஏன் அப்படி நீங்கள் ரெண்டு பேராக இருக்க அப்படின்னு கேட்டவனாக்க, பஜதாம் அபரஸ்பர பிரியாணாம் எப்பொழுதும் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் ஒத்து வராது தெரியுதா. தேவர்களை கண்டால் அசுரர்களுக்கு பிடிக்காது, அசுரர்களை கண்டால் தேவர்களுக்கு பிடிக்காது. ஆக தேவர்கள் சுகத்தை அனுபவிக்கிறார்களே என்று அவருடைய நாட்டை அப்பப்பொழுது கைப்பற்றி விடுவார்கள், அவர்களுக்கு தீங்குகள்லாம் செய்வார்கள் இப்படியெல்லாம் இருக்கும். ஆனால் ரெண்டு பேரும் அவர்களுக்கு கஷ்டம் வருகின்ற காலத்தில் எம்பெருமானுடைய திருடியில் வந்து விழறா பாதுகையை பிரார்த்திக்கா எல்லாரும். ஆக பெருமாளுக்கு என்ன திருவள்ளம் பாதுகைக்கு என்ன திருவள்ளம் அப்படின்னு கேட்டோம்னாக்க, நம்மகிட்ட பக்தர்களாக இருக்கிறவா எல்லாரும் ஒத்துமையாக இருக்கணுமே அப்படியே ஒருத்தர் ஒருத்தர் சண்டை போட்டுக்கூடாது. அதனால் இவா ரெண்டு பேருக்கும் என்ன சண்டை வருது அப்படின்னு கேட்டோம்னா, கோவிலில் வந்தாலும் சண்டை எப்படின்னு கேட்டால் பெருமாள் சேவியத்துக்கு வரா பாதுகிட்டார் வந்தாக்க இந்த பாதுகை என்னது அப்படிங்கிறா ஒருத்தர் இன்னொருத்தர் என்னதுங்கிறா. ஆக ரெண்டு பேர் சண்டையும் போகிறதுக்கு ரெண்டு பாதிகையாக இருக்கிறதுனால ஆக வலது பாதுகை தேவர்களுக்கு இடது பாதுகை அசுரர்களுக்கு அப்படின்னு ஒருவருக்கு ஒருவர் பாதுகையை பிரித்து கொள்ளலாம் அல்லவா. அதனால் அவரவர்கள் தங்கள் தங்கள் பாதுகையை வந்து வழங்கலாமே அப்படி என்பதற்காக ரெண்டாக நீ இருக்கிறாய் போல் இருக்கு. பஜதாம் அபரஸ்பர பிரியாணாம் ஒன்று வந்து சேவிக்கிற அசுரர்கள் தேவர்கள் ரெண்டு பேருக்கும்
பரஸ்பர பிரியானாம் உத்தருக்கு உத்தர ஒத்துமை இல்லாமல் சண்டை போட்டுட்டு இருக்காள், அதற்காக அப்ப இருக்க முடியாத சுராசுரேஸ்வரானாம் அசுரர் தலைவர்கள் தேவர்கள் தலைவர்கள் இவர்களுக்கு போதான் சண்டை நடந்துட்டு இருக்கு. இந்த சண்டை வெளியில நடக்கிறது மாத்திரம் இல்லாமல் பெருமாள் சேவைக்கு வரைச்சி சண்டை நடக்கிறது. எப்படி பாதுகையும் என்பாதுகை என்பாதுகை எனக்கு இடமாம் அப்படின்னு ஒண்ணுக்கு ஒண்ணு சண்டை போடுறான். அப்படி ரெண்டு பேரும் சண்டை வராமல் இருக்கிறதுக்காக நீ என்ன பண்ணிருக்கே அப்படின்னு கேட்டோம்னாக்க, அவிரோதாய ரெண்டு பேரும் விரோதம் எல்லாம் இருக்கணுங்கிறதுக்காக நீயும் பாதுகை ரெண்டா இருக்க, அதனால தேவர்கள் ஒரு பாதிகையும் அசுரர்கள் ஒரு பாதிகமாக பூஜித்து அவரவர் ஆனந்தத்தை க்ஷேமத்தை அடையலாம் அல்லவா, அதற்காக நீ ரெண்டாக இருக்கிறாய் போலும் என்று உத்ரேசிக்கிறார் சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்துல. அஹிதோன்மசாய சம்சிதானாம் அலமாலோகவசேன சப்தசோவாம் கரையோச்சரதாங்க பாஞ்சஜன்யௌ முதுகந்து பதயோஷ்ட பாதுகே. ஸ்லோகம் 765. அஹிதோன்மசனாய சம்சிதானாம் அலமாலோகவசேன சப்தசோவாம் கரையோச்சரதாங்க பாஞ்சஜன்யௌ மதுகந்து பதயோஷ்ட பாதுகே. எம்பெருமானிடத்துல ரெண்டு இரட்டைகள் இருக்கா, என்ன கையில சங்கம் சக்கரம் என்று இரட்டையர்கள், திருவடியில ரெண்டு பாதுகைகள் இரட்டையர்கள். ஆக இந்த ரெண்டு இரட்டையர்களும் எப்படி பண்றா லோகக்ஷேமத்தை உண்டு பண்றான்னு, எப்படி பண்றா அப்படின்னு கேட்டவனாக்க, சம்சிதானாம் ஆலோக வசேன சப்தத்தோவாம் வெளிச்சத்துல ஒளியினாலேயும் ஒலியினாலேயும் சப்தத்தினாலேயும் அது எல்லாரையும் காப்பாத்துறா அப்படின்னா. சக்கரத்தாழ்வானுடைய ஒளி எப்ப ஏற்பட்டது அப்படின்னு கேட்டவனாக்க, அந்த ஒளியானது தேஜஸ் வெளியில வீசினான் அதுலேயே அதனுடைய ஒளிப்பட்ட சத்துருக்கள் எல்லாம் மாய்ந்து போவாள் எரிந்து போவார்கள். ஆனால் ஒளியினால் அது எல்லாரையும் சத்துருக்களை போய் காப்பாத்துறது முத்தாளன். அதே மாதிரி பாதுகை என்ன பண்றதுன்னுட்டா, பாதுகை கிட்ட நிறைய ரத்தனங்கள்லாம் அழைக்கப்பட்டிருக்கு. அந்த ரத்தனுடைய ஒளி எவ்வளவு தூரம் பரவுறதோ, அந்த ஒளிக்கு யார் வசப்படுறாளோ, யார் மேல அந்த ஒளியெல்லாம் படுறதோ, அவளெல்லாம் கூட பாதுகையினால காப்பாற்றப்பட்டவர்களாக ஆகிறார்கள். அதனால ஒளியினால சக்கரத்தாழ்வானும் பாதுகா தேவியும் எல்லாரையும் காப்பாத்துறான். அதே மாதிரி ஒலியினாலும் காப்பாத்துறான். சங்கம் இருக்கேன், சங்கத்தினுடைய ஒலி வந்து வாயில வச்சு ஊதினா அந்த சங்க ஒலியானது எவ்வளவு தூரம் கேட்கறதோ, அது எதிரிகள் எல்லாம் என்ன பண்ணும், வீழ்த்தி விடும் அந்த ஒலியானது. அதுபோல பாதுகையினுடைய ஒலி இருக்கே, ரங்கநாதன் பாதுகையை சாத்திட்டு எழுந்துள்ள காலத்துல டக்கு டக்குன்னு சத்தம் கேட்கும், அந்த ஒலி யாருக்கு அதில் கேட்கறதோ அவளெல்லாம் அது காப்பாத்துறது. அல்லது பாதுகே பாதுகே ஜெய ஜெய பாதுகே என்று பாதுகைய பஜனை பண்றாப்புல பாதுகா நாமத்தை நான் சொரணம் பண்ணி நீ சொன்னோமே ஆனால் அந்த பாதுகா சப்து யாருக்காக வருதோ அவர்களெல்லாம் காப்பாற்றப்பட்டவர்களாக ஆகிறார்கள். ஆகே ஒளியினாலும் ஒலியினாலும் இரண்டு இரட்டையர்களும் எல்லாரையும் காப்பாற்றுகிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். அதுல சங்கம் சக்கரத்துக்கு இருக்கும் நான் பெருமையாக பார்ப்போம். இப்போ நான் பஞ்சாயத்து ஸ்தோத்திரம் சொல்கிறோம் நித்தியம் இல்லையா, அதில் சங்க சக்கரத்தை பற்றி சொல்லுகின்ற காலத்தில் ஸ்வரத் சஹசிரார சிகாதி தீவிரம் சுதர்சனம் பாஸ்கர கோடி துல்யம் சுரத்விஷாம் பிராண விநாசி விஷ்ணோ சக்கரம் சதாகம் சரணம் பிரபத்யே என்று சக்கராஜத்தை நாம் பிரபத்தி பண்ணுறோம். சக்கராஜம் எப்பேற்பட்டது, ஸ்புரத் சஹசிரார சிகாதி தீவிரம், அதில் ஆரங்கள் நிறைய இருக்கு, ஆயிரக்கணக்கான ஆரங்கள் இருக்கு. அந்த ஆரங்கள் நுனியிலேருந்து எழும்பக்கூடியதான அந்த தீவிரத்தை இருக்கேன், சத்துருக்களை போய் அடிச்சா அதில் இருக்கும்போது கருக்கானது என்ன பண்ணும், அதாவது வெட்டி வீழ்த்தி விடுறது இப்படியே. அப்போ ஏற்பட்ட தீவிரமானது அதனுடைய ஆரங்கள் எல்லாம். அப்புறம் எப்பேற்பட்டவன் சுதர்சனம் பாஸ்கர கோடி துல்யம், அவங்ககிட்டே கிளம்புற ஒளி எப்பேற்பட்டதுன்னார், கோடிக்கணக்கான சூரியனுடைய பிரகாசம் எப்படியோ அவ்வளவு பிரகாசத்தை உடையது சுதர்சன ஆழ்வானுடைய பிரகாசம் அப்போ ஏற்பட்டது. ஆனால் அது பிரகாசத்தினாலேயே எல்லாரையும் குளித்து விடுவான் அவன் அப்போ ஏற்பட்டவன். சுரத்விஷம் பிராண விநாசி விஷ்ணுவோ, ஆக இப்படி ஒளியினாலேயும் சக்கரத்தினுடைய ஆரத்தில் இருக்கக்கூடிய கருக்கினாலேயும் யார் யார் தேவர்களுக்கு நல்லவர்களுக்கு தீங்கு செய்கிறார்களோ அவர்களுடைய பிராணங்கள்லாம் போய்க்கு விடுறது எது சக்கரத்தாழ்வான். ஆக அப்போ ஏற்பட்ட சக்கரத்தாழ்வான நான் சக்கரம் சதாகம் சரணம் பிரபத்யே, தினந்தோறும் உன்னை சரணடைகிறேன் என்று பிரபத்தி பேசுகிறோம். அதே மாதிரி
சம்பாஜன்யம் சசிகோடி சுப்ரம் சங்கம் சதாஹம் சரணம் பிரபத்யே. சங்கு எப்படி விட்டது அப்படின்னு கேட்டான். விஷ்ணோஹோ முகோத்தானில பூரிதஸ்ய, பெருமாள் வாயில வச்சிருந்து அது ஊதினார்னா அது சகோஷோ தாப்தராஷ்டிராணம் ஹிருதயானி விதாரியது அப்படின்னார். கண்ணன் சங்கு ஊதின உடனே அங்க துரியோதனா எழுச்சி அந்த அத்தனை பேர் எதிரிகளெல்லாம் அப்படின்னு நடுங்கி மயங்கி போயிட்டாராம். ஆக இந்த ஒளியினாலே எல்லாத்தையும் அசுரர்களையும் தீயர்கள் எல்லாம் நசிக்கக்கூடியது எது? பாண்டிச்சந்திரத்தினுடைய துவனியானது. எஸ்ய துவனி தானவ தர்பகந்தா, தானவர்கள் அசுரர்களுடைய தெப்பத்தெல்லாம் கொழுப்பெல்லாம் போக்கக்கூடியது பாண்டிச்சந்திரத்தினுடைய ஒளியா ஒளியானது. தம்ப ஆஞ்சஜன்யம் சசிகோடி சுப்ரம், அது எப்பேற்பட்டது? கோடிக்கணக்கான சந்திரன் உதிச்சா எப்படி இருக்குமோ அதே மாதிரி அழகான வெண்மையான ஒளியோடு கூடியது. அப்பேற்பட்ட சங்கம் சதாகம் சரணம் பிரபத்தியேன், அப்பேற்பட்ட சங்கை நான் எப்பொழுதும் சரணடைகிறேன் என்று தினந்தோறும் சோத்திரம் பண்ணுறோம். அப்படி சோத்திரம் பண்ணப்படுகிற சங்கு சக்கரமும் எப்படி ஒளியினாலையும் ஒலியினாலையும் உலகை காப்பாற்றுகிறதோ அதே மாதிரி பாதுகா தேவியானவள் தங்கிட்ட இருக்க முடியாத ரத்தமொழிய ஒளியினாலேயும் நடக்கச்சே இருக்க முடியாத ஒலியினாலேயும் எல்லோரையும் காப்பாற்றுறாள் அப்படின்னு சொல்லுவாள். இந்த சங்கு சக்கரத்துக்கு எல்லாரையும் காப்பாற்றுறதுக்கு சில உதாரணமாக கதை சொல்கிறது உண்டு. அம்பரீஷன் ஒரு சக்கரவர்த்தி மகாராஜா இருந்தான் சரிங்களா. அவன் தவம் புரிந்தான். நிறைய தவஸ் பண்ணதுனால பெருமாள் என்ன பண்ணார், பிரத்யட்சமாகி உனக்கு என்ன வேணும்னு கேட்டார். கேட்டால் எனக்கு ஒன்று வாங்கிட்டான் அப்படின்னான். எம்பெருமானுடைய பிரீதி இருந்தால் போகும் எனக்குன்னுட்டான். பெருமாள் என்ன பண்ணார், நீ வந்து பெரிய சக்கரவர்த்தியாக இருக்கேன், உனக்கு பகைவர்கள் நிறையா இருப்பார்கள், அவர்களை போக்குவதற்காக வீழ்த்துவதற்காக உனக்கு சக்கரத்தை ஆழ்வான தரேன், இது ஆறாது சென்று எந்த பகைவர்களும் உங்கள்கிட்ட அண்ட முடியாது அப்படின்னு சந்தித்தார் பெருமான். இவர் என்ன சொன்னார், இந்த சக்கரத்தோடானே என்னால் ஆராதிக்க முடியாதே, அதனால் எனக்கு வாண்டாம் அப்படின்ட்டார். என்ன என்ன தான் வேணும்னு சொல்கிறேன், நீ எதுக்காக சவாஸ் பண்ணேன்னு கேட்டார். உங்களுடைய அனுகிரகம் இருந்தால் போதும், நான் நினைக்கிற போது சக்கரத்தாழ வந்து காப்பாற்றினா போதும் அப்படின்ட்டார். இப்படியா தவஸ் ஆச்சு. தவஸ் பண்ணி கொஞ்சம் நாள் கழித்து அவர் என்ன பண்ணார், துவாதசி விரதம்னு ஒரு விரதத்தை ஆரம்பித்தேன் ராஜ்யத்தில் இருக்கிற காலத்தில். 12 வருஷ காலம் ஏகாதசி உபவாசம் இருந்து 12 வருஷ காலம் முதல் நாள் துவாதசி நிச்சயம் 6 நாளைக்குள்ள பாரணம் பண்ணுறது அப்படிங்கிற விரதத்தை அனுஷ்டித்தார். இப்படி விரதத்தை அனுஷ்டித்து விரதம் முடிகிற காலத்தில் கடைசி துவாதசி என்று மகர்ஷிகளெல்லாம் வரவழைச்சு அவளுக்கெல்லாம் தஜாரணம் பண்ணணும்னு ஆரம்பித்தார். அவர் எல்லா மகர்ஷிகளையும் வரவழைச்சார். எல்லாரும் வந்து அரண்மனை வாசலில் உட்காந்துருக்கார். இவர் பெருமாள் திருவாரணத்தை பண்ணிவிட்டு பாரணிக்காக மகர்ஷிகளை அழைக்கிறதுக்காக வெளியே வந்தார். வந்தால் அந்த சமயத்தில் துர்வாச மகர்ஷி வந்தார். துர்வாச மகர்ஷி பார்த்தோன்னா உங்களை அழைக்க மறந்து போயிட்டா போல் இருக்கு, க்ஷமிக்கணும், அவசியம் உள்ளே அழணும் பாரணிக்கு அப்படின்னு அவரையும் பிரார்த்தித்தார். அவர் என்ன சொன்னார், நான் இன்னும் குளிக்கலை இல்லாமல் இல்லை, நான் போய் குளிச்சுட்டு வரேன், அனுஷ்டானம்லாம் முடிச்சுட்டு வரேன்ட்டு போனார் வரவே இல்லை. அதுக்கப்புறம் மணி 6 நாளைக்குள்ளே பாரண உடனே மணியாக எடுத்து என்ன பண்ணுறதுன்னு மகர்ஷிகள் வந்து வாசலில் யோஜனை கேட்டார். சக்கரவர்த்தி அம்பரீஷன் உடனே அவர் சொன்னால், நான் ஒரு மந்திரம் சொல்கிறேன், பெருமாள் தீர்த்தத்தை கையில் எடுத்துக்கோம், அந்த மந்திரத்தை சீருட்டு தீர்த்தத்தை சாப்பிட்டு இருந்தாக்கே அது சாப்பிட்டது மாதிரி ஆகும், அதனால் பாரண பண்ணியதாக எடுத்தேன், அது சாப்பிடாத மாதிரி ஆகும், அதனால் விருந்து வந்துருச்சு சாப்பிட்டதாக ஆகாது, அதனால் சாப்பிட்டதும் சாப்பிடாததுமாக ஆகக்கூடியதான முறையை உண்டு பண்ணுறது எது? அந்த மந்திரம் அப்படின்னு ஒரு மந்திரத்தை சொல்லி அதன்படி இப்போ தீர்த்த பாரணியை பண்ண சொன்னார். அது மாதிரி பண்ணினார். தீர்த்த பாரணம் பண்ணினாரோ இல்லையோ உடனே அந்த துர்வாச மகர்ஷி அங்கேருந்து வந்தார். நான் ஒரு அசிசி மகர்ஷி, அது வந்திருக்கிற காலத்தில் என்னை விட்டுட்டு நீ எப்படி பாரணம் பண்ணலாம் அப்படின்னார். இல்லை இல்லை, தீர்த்த பாரணம் தான் பண்ணார், எந்த பாரணம் பண்ணான்னு என்னை விட்டு சாப்பிட்டியா இல்லையா நீ அப்படின்னு சொல்லிட்டு கோவிச்சு ஒரு மயிரை பிச்சு போட்டார். அதில் ஒரு பிசாசு கிளம்பிச்சு, அது அம்பரீஷனை பற்றி துரத்த ஆரம்பிச்சு. உடனே இவர் ஓடலை, உடனே கீழே உட்காந்து அப்படியே சக்கரத்தாழ்வான தியானம் பண்ணார். தியானம் பண்ண உடனே சக்கரத்தாழ்வான் என்ன பண்ணார், அங்கேருந்து நெருப்பை கைக்கிட்டு சீருகிண்டு வந்தார். சீருண்டு வந்தால் விழுந்து அடிச்சுன்னு அதில் தேஜஸை தாங்க மாட்டாமல் தாபம் தாங்க மாட்டாமல் விழுந்து அடிச்சுன்னு அந்த பிசாசும் துர்வாச மகர்ஷியும் ஓடினான். ஆக சந்திரலோகம் இந்திரலோகம் வருணலோகம் ருத்ரலோகம் எல்லாத்துக்கும் போனார். போனால் ஒத்தராலையும் காப்பாற்ற முடியல. கடைசியில் விஷ்ணுலோகத்துக்கு போனான். அதாவது பிராகிருத லோகத்திலேயே விஷ்ணுலோகம் இருக்குது. அந்த விஷ்ணுலோகத்தில் போனவுடனே அவர் என்ன சொன்னார், எம்பெருமான் என்னுடைய பக்தன் நீ அபச்சாரப்பட்டிருக்கேன், அவர்கிட்டயே போய் என்னால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னுட்டார். அப்புறம் திரும்பி அம்பரீஷ் சக்கரவர்த்திகிட்டேயே வந்து
நான் பண்ணது தப்பு கர்வத்தினால் அப்படி பண்ணிவிட்டேன் சமீபிக்கணும்னு சொன்ன பிற்பாடு உடனே அவர் என்ன பண்ணால் சக்கரதாழ்வான பிரார்த்தனை பண்ணார் உடனே சக்கரதாழ்வான் மறைஞ்சு போயிட்டான்னு சொல்கிறோம். அதனால் சக்கரதாழ்வானது அப்படி நெருப்பை கைக்கிண்டு சீறிக்கிண்டு தன்னுடைய ஒளி வேகத்தினாலே தாபத்தினாலேயே எல்லாரையும் வீழ்த்தி விடும். அப்பேற்பட்ட தாபம் உடையது சக்தி உடையது சக்கரத்தாழ்வான். அதே மாதிரி பாஞ்சஜன்யாழ்வானுக்கு ஒரு கதை சொல்லலாம். எப்படின்னு கேட்டால் உத்தரபாதன் ஒரு மகாராஜா இருந்தான். அவனுக்கு சுருஜி சுனிதி என்று மனைவிமார்கள். அதில் மூத்தாளுக்கு குழந்தை இல்லாதனால என்ன பண்ணால் இளையாள கல்யாணம் பண்ணார். இளையாளுக்கும் குழந்தை பிறந்தது மூத்தாளுக்கும் குழந்தை பிறந்தது ரெண்டும் சமமாக வளர்ந்துட்டு இருக்கும். இப்படியே இருக்கிற காலத்தில் அதுக்கு 5 வயசு இருக்கும். அப்போது அரண்மனையில் தர்பார் நடந்தது. சிற்றரசர்கள்லாம் அறையாக வந்து உட்காந்துருக்கா குவிஞ்சிருக்கா. அப்போ எட்டு சமயத்தில் சிம்மாசனத்தில் உத்தானபாதன் சக்கரவர்த்தி சிம்மாசனத்தில் இருக்கார். அதை பார்க்கணுங்கிறதுக்காக மூத்தாள் அங்கேருந்து வந்தார். மூத்தாள் பார்க்கறதுக்கு வந்தோடனே அப்பா சக்கரவர்த்தியில் உட்காந்துருக்கிறத பார்த்த உடனே அவர் கையில் இருந்த பிள்ளை என்ன பண்ணிது ஓடி போய் அப்பாகான்னு ஓடித்து உடனே சக்கரவர்த்தி அந்த குழந்தையை தூக்கி தன் மடியில் வச்சுன்னு உட்காந்துருந்தார். அப்படி உட்காந்து தர்பார் நடந்துகிட்டே இருக்கிச்சே சத்து நாளைக்கெல்லாம் இளையாள் வந்தார். அவள் பார்த்த உடனே மூத்தாள் புள்ள சக்கரவர்த்தியினுடைய மடியில் இருக்கிறத பார்த்து விட்டு ஒராமல் தாங்காமல் ஓடி வந்து என்ன பண்ணால் இந்த துருவங்கிற மூத்தாளுடைய குழந்தைய கீழே இழுத்து விட்டு இன்னும் சக்கரவர்த்தியினுடைய மடியில் தன்னுடைய பிள்ளையை உட்காச்சி வச்சான். சக்கரவர்த்திக்கு ஒன்றும் பதில் சொல்ல முடியல. இந்த குழந்தை என்ன பண்ணிட்டு துருவன் விழுந்து வச்சுன்னு ஓடித்து அவள் அம்மாவெல்லாம் எவ்வளவோ சமாதானப்படுத்தி பார்த்தா உன்னையும் காதில் போட்டுக்கிறேன். ஓடித்து ஓடித்து கடைசியில் எங்கேயோ ஒரு காட்டில் மூந்து விடுத்தோம். காட்டில் போய் அழுதுட்டு இருக்கிற காலத்தில் அங்கே நாரத மகரிஷி வந்தார். அவர் என்ன பண்ணால் குழந்தையை பார்த்து ஏண்டா ஆகிறேன்னாரு. இது மாதிரி ராஜ்யத்தில் சிம்மாசனத்தில் உட்காந்துருக்க அப்பா மாட்டியில் உட்காந்தேன் என்னை கூடாதுன்னு இப்படி தான் தள்ளி விட்டாங்க சின்னம்மா அப்படின்னான். அடே பாஷடே, நீ எவ்வளோ ராஜ்யத்தால் போய் பெரிய சக்கரவர்த்தியாக நீ இருக்க போகிறேன், பெரிய சிம்மாசனத்தில் நீ உட்கார போகிறேன், அப்படி இருக்கிச்சு இதுக்கு போய் அழிவாளா நீ, நான் சொல்கிற மந்திரத்தை ஜெபம் பண்ணு உனக்கு எல்லாம் கிடைக்கும் அப்படின்னான். உடனே வாசுதேவ் தாசாசங்கர மந்திரத்தை அவருக்கு உபதேசம் பண்ணார். உபதேசம் பண்ண உடனே அதை கேட்டு அது 4 மாதம் காய் கனி கிழங்குகளை சாப்பிட்டே ஜெபம் பண்ணான் துருவான். அதுக்கப்புறம் சாய்ந்த இலைகள் எல்லாம் சாப்பிட்டு ஜெபம் பண்ணான். அதுக்கப்புறம் தீர்த்தத்தை சாப்பிட்டு 4 மாதம் ஜெபம் பண்ணான். அப்புறம் காற்ற மாத்திரம் சாப்பிட்டு 4 மாதம் ஜெபம் பண்ணான். அப்புறம் பிராணாயாமம் பண்ணிட்டு காற்றையும் அடைக்கிவிட்டு ஜெபம் பண்ணான். அப்போ பெருமாள் பிரத்யட்சமானார். எப்படி பெருமாளுடைய ஆகாரத்தில் மனசில் தியானம் பண்ணிட்டு இருக்கானோ அவன் அதே உருவத்தில் பெருமாள் இதற்கு வந்து பிரத்யட்சமானான். ஆனால் அவன் கண்ணை திறந்து பார்க்கல. உடனே என்ன பண்ணான், அவன் ஹிரதயத்தில் இருக்க முடியாத தன்னை மறைச்சான். மறைச்சோடனே ஆனால் கண்ணை திறந்து பார்த்தா பெருமாள் இருக்கிற இருந்தார். சந்தோஷம் தாங்கல அவருடைய காலில் விழுந்து அவரை க்ஷமாபணம் பண்ணிவிட்டு அவரை அனுகிரகிக்கணும்னு பிரார்த்திச்சான். அப்போது பெருமாள் என்ன பண்ணார், அந்த பெருமாளை சேவித்த சந்தோஷத்தில் பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ணணும்னு ஆரம்பித்தான் துருவன். ஆனால் வாயில் சப்தமே இடலை. உடனே பெருமாள் தன்னிடையில் இருக்க முடியாத சங்கத்தை எடுத்து அவன் கன்னத்தை தடவினார். தடவின உடனே அவனுக்கு நல்ல தத்துவ ஞானம் நிறையா வந்துடுச்சு. ஞானம் அறிவு வந்த அப்படின்னாலும் உடனே அழகாக பாடி பேசினான் பாடினான் அப்படின்னு பாகவதத்தில் ஸ்தோத்திரங்கள் துருவ ஸ்தோத்திரம் இருக்கும். ஆக சங்கமானது என்ன பண்ணும், சப்தத்தை ஞானத்தை கொடுக்கும். அது சக்கரத்தாழ்வான் வாழ்ந்து என்னவன் பயத்தை போக்குவான் அப்பேற்பட்டவன். ஆக அவள் ரெண்டு பேரும் எப்படியானால் எல்லாருக்கும் ஒத்தாசம் பண்ணுறாளோ அதே மாதிரி பாதுகா தேவியும் தன்னுடைய ஒளியினாலும் எல்லோரையும் காப்பாற்றா என்று எம்பெருமானத்தில் இருக்க முடியாத 2 இரட்டையர்களும் லோகோபகாரமாக இருக்கா என்று இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசியன் சாதித்தபடி